புகாரும் பதிவாகல. ஆனா எந்த புகாரும் பதிவாகல இது வரைக்கும். தமிழ்நாடு திரையுலக சங்கத்தில் நடிகர் சங்கத்துல எந்தகைய பாலியல் புகார்களும் பதிவாகல இது வரைக்கும். யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணலையா? இல்ல உண்மையிலேயே ஸ்ரீரெட்டிங்கிறவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்ரீரெட்டி யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. அந்த அவங்க வந்து அவங்க பண்ண சேட்டை தான் எனக்கு தெரியும் தவிர அவங்க அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. நீங்க அதான் சொல்றனே, இவங்க இப்படி பண்ணாங்க அவங்க அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இது ஒரு ஒரு அது எப்படி ஒரு ஒரு மாதிரி தவறான செயலா இருக்கு. ஈஸியா வந்து யார் மேல என் மேல கூட யாரு வேணாலும் குற்றம் சாட்டலாம். பட் என்ன நடந்ததுன்னு உண்மை தெரியணும்ல, கரெக்டா அது உண்மை தெரியணும். சரி, நாங்க போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது, நாங்க நடிகர் சங்கம். எங்க காதுக்கு எங்க பார்வைக்கு வந்தது வந்து நாங்க வந்து அது டெஃபினட்டா அதுக்கான நடவடிக்கை எடுப்போம். அதான் சொல்றேன், செருப்பால் அடிங்க. எவனாவது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் சொன்னா செருப்பால் அடிங்க, அவ்வளவுதான். நடிகர்கள் நடிகர்களுக்கு எல்லாருக்கும் இருக்குங்க பாதுகாப்பான விஷயங்கள் வந்து அவங்கவுங்க பொறுப்புல இருக்கிறவங்க பாத்துக்கிறாங்க, ப்ரொடக்ஷன் வந்து பாத்துக்கிறாங்க. ஆர்டிஸ்ட்க்கு வந்து ப்ரொடக்ஷன் அவங்களே பவுன்சர்ஸ் வச்சுக்கிறாங்க. முதல்ல அவங்க வந்து வெளி உலகத்துல இருந்து சொல்லல, நடிகைகள் வந்து ஏமாற்றப்படுறாங்க. இல்ல இல்ல சார், சார் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன் சார். 20% தான் வந்து தே ஆர் மேக்கிங் இட், அவங்க வந்து சினிமா நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. 80% வந்து வாய்ப்புகள் தேடி ஏமாற்றி போய் நிறைய பேர் வந்து நீங்க சொன்ன மாதிரி நிறைய ஆபீஸ்ல நிறைய அலுவலகத்துல நிறைய இயக்குநர்கள் நிறைய இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஏமாற்றம் ஏற்றப்படுது. அது அது மாற்றுக்கருத்தே கிடையாது. இது வந்து அவங்க சுதாரிக்கணும். அவங்க வந்து எந்த கம்பெனிக்கு போகிறாங்க, அவங்க சொல்கிறது வந்து உண்மையாக சொல்கிறாங்களா, அவங்க உண்மையிலே படம் எடுக்கிறாங்களா, அதெல்லாமே பார்த்துட்டு சுதாரித்து இப்போ செயல்படணும். அதுதான் நான் சொல்றேன். ஹேமா கமிட்டி மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு ஹேமா கமிட்டி மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணுறோம். நடிகர் சங்கம் சார்பாக வந்து ஒரு 10 பேர் குழு வந்து ஒரு ஒரு விஷயம் பண்ணுறோம். அதுக்கான ஏற்பாடுகள் போது அதுக்கான அறிவிப்பு சீக்கிரம் கூடி சீக்கிரம் வந்துடும். அது கண்டிப்பாக நடக்கும். அது செய்ய வேண்டிய எங்களோட கடமை. அது இப்போது நடிகர் சங்கம்ன்றது வெறும் ஆண்களுக்கு மட்டும் இல்லை, பெண்களும் சரிசமமாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து யாரோது இருக்காங்களா எங்களுக்காக அப்படின்னு நினைக்கும் போது நடிகர் சங்கம் இருக்கு அப்படின்னு வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்தும். ஸோ கண்டிப்பாக நடிகர் சங்கம் வந்து அதுக்கான வேலை. இறுதியாக ஒரு கேள்வினா, இப்போ கேரளால இந்த மாதிரி அபியூஸ் உள்ளாக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா? எது கேரளால இந்த மாதிரி? இல்லை எனக்கு தெரியாது. இப்போ இப்போ தெரிய வந்திருக்கு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி எழுப்பிருக்கு, உங்களுக்கு தெரியப்படுத்திருக்கு. இதுக்கு உங்களுடைய பதில் என்னென்ன? இல்ல அபியூஸ்னா என்ன என்ன நடந்தது? எனக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஹேமா கமிட்டிங்கிறது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது பாலியல் ரீதியா வாய்ப்புகளுக்காக வந்து நடிகர் நிகைகளை பயன்படுத்திட்டு ஏமாத்துறாங்க, இந்த மாதிரியான டிமாண்ட்ஸ் வைக்கிறாங்க. உங்களுக்கு வாய்ப்பு வேணும், அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும் அப்படிங்கறத அங்க உள்ள திரைத்துறையில பெரிய குற்றச்சாட்டு. கலைக்கப்பட்டிருக்கு. ஆமா, அது நான் கேள்விப்பட்டேன். சி, ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்றேங்க. நீங்க கண்டிப்பாக வந்து ஒருத்தர் எவனோ ஒருத்தன் வந்து கண்டிப்பாக பைத்தியக்காரத்தனமாக வந்து கூப்பிடுவான் ஒரு பெண்மணியை மதிக்காமல். ஒரு ஒரு பெண்மணியை வந்து அவங்க அவங்கள பயன்படுத்திக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவாப்பில். இதெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அந்த பெண்மணிக்கு மன தைரியம் வேணும். அந்த பெண்மணி வந்து செருப்பால் அடிக்கணும், செருப்பால் அடிக்கணும் அந்த அந்த மாதிரி ஆளுங்களை. அதுதான் நான் சொல்லுவேன்.